பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அவள் நல்ல ஒரு பெரிய பேபியாக இருந்தால் சக்ஷன் கப் போட்டு கூட அந்த குழந்தையை வெளியே எடுக்க முடியவில்லை. எப்படியாவது நீங்க அந்த பிள்ளையை வெளியே எடுத்தால் போதும், ஏன்னா சர்ஜரியும் பண்ண முடியாது, பிள்ளை காப்பாற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளையை வெளியே எடுத்தால் போதும், தாயாவது காப்பாற்றுவோம் என்று சொல்லி பிள்ளையை வெளியே பிடுங்கி எடுத்தார்கள். இவ்விதமாக பிடுங்கி எடுக்கும் பொழுது அவளுடைய வலது தோள்பட்டை சிதை உண்டு, தன்னுடைய இந்த இடத்திலிருந்து வலதுகைக்கு போகிற எல்லா நரம்புகளும் அவளுக்கு துண்டிக்கப்பட்டன. இன்றைக்கு அவள் எத்தனையோ பேருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு கிறிஸ்துவ மனோ தத்துவ ஆலோசகராக அவள் பணியாற்றி கொண்டிருக்கிறாள். சிஎன்சி மருத்துவமனையிலே 7 ஆண்டுகள் அவள் சைக்காலஜிஸ்டாக ஒர்க் பண்ணாள், மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல. பிறகு அவளுக்கு அப்பா நீங்க போற அந்த ஊழியத்திலே தான் நானும் வரணும்னு சொல்லி அவள் வந்து அதையும் ரிசைன் பண்ணிட்டு என் மனைவி என்னையும் போல அவள் முழுநேர ஊழியத்திலே எங்களோட இருக்கிறாள். பிரிய மாணவர்களே, உலகத்திற்கு நாம ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் நம்மை நொறுக்கி நசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற சில அனுபவங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கத்தான் செய்கிறார்.